Welcome to Bible Uncle program. Such a joy to see everybody. Yes, welcome Michelle Grace in this program. Welcome to this program, ma. Okay, right. சரி, இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இந்தியா தேசத்தில் மாத்திரமல்ல இலங்கை சிலோன்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, துபாயில் பார்த்து கொண்டிருக்காங்க, அப்புறம் மஸ்கட்லேருந்து பார்த்து கொண்டிருக்காங்க, மலேசியாவில் பார்த்து கொண்டிருக்காங்க. சச் எ ஜாய். வி வெல்கம் எவ்ரி பீப்புள் ஃப்ரம் த ஆல் த நேஷன்ஸ். கரெக்ட், குட். சரிம்மா, ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இல்லை, ஆமாம் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைங்க வீடு, நம்ம வீட்டு பிள்ளைங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டில் ஒருத்தர் பாடுறாங்க, ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, இத்தையும் கிராஃப்ட் சொல்கிறாங்க. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ரியலி காட், வி தேங்க்ஃபுல் டு காட், வி ப்ரேஸ் காட் ஃபார் ஆல் த சில்ட்ரன், ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதனால் கூட நம்ம முதல்ல வந்து நிறைய சில்ட்ரன் வந்திருக்காங்க. ஆமாம், மெனி சில்ட்ரன்ஸ் கம், தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஸோ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ். ஓகேம்மா, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் யார் வரப்போன்னா, ஒரு அழகான ஒரு கீர்த்தன பாடலை ஜோயல் பால் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க. இவங்க ஒரு அழகான ஒரு கீர்த்தன பாடலை பாட போகிறாங்க. தேவன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே. கீர்த்தனை பாடல் அருமையாக பாடினார் ஜோயல். காட் பிளஸ் ஜோயல், காட் பிளஸ் ஜோயல். அப்புறம் இந்த நாளில் வந்து யார் வரப்போகிறாங்கன்னா, ஷாவனா சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒரு ஷீ இஸ் கோயிங் டு சிங் எ பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் சாங். ஷால் வி ஹியர் தட்? இட்ஸ் வண்டர்ஃபுல், ரியலி காட் பிளஸ்ஸர், காட் பிளஸ்ஸர். இதனால கூட நம்ம மதியில் வந்து ரோடா பெரிஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க இந்த வாரம் கூட, இந்த நிகழ்ச்சியில் கூட, ஆவியின் கனிகளை பற்றி, த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல. ஆமாம், God bless them, God bless them. Next year வர போறா கேசியா ஜெயக்குமார் from சென்னை. She is going to sing a beautiful Tamil song. இந்த பாடிலே உம்மை பாடவே, நான் தெரிந்து கொண்டிரே இசை பாடிலே கவி பேசியே.
ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல் கெசியா ஜெயக்குமார் வந்து அழகாக ஒரு பாடலை பாடினாங்களே, இட்ஸ் வண்டர்ஃபுல் சாங். காட் பிளஸ்ஸர், காட் பிளஸ்ஸர். நெக்ஸ்ட் யார் வர போறா? சாலோம் எவாஞ்சலி ஃப்ரம் காஞ்சிபுரம். She is going to tell a nice story. Hi guys, I'm Jay from the Shallow. In the lockdown, we are all going to be good. So, in the corona, So, we are all safe in the எல்லா குட்டீஸும் வந்து கையெல்லாம் கழுவிக்கோங்க, ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு என்னால் எல்லாருமே சேஃபாக இருங்க வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு குட்டி கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து நடந்து காட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது ஒரு புலி வந்து அவனை துரத்திக்கிட்டே வந்துச்சு. வந்துட்டு அவன் ஓடிக்கிட்டே இருந்தபோது ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை வந்து அவன் ஏறிக்கிட்டான். ஏறிக்கிட்டு மேலே பார்த்தா அங்கே ஒரு கரடி வந்து தூங்கியிருக்கு. ஸோ வந்து இந்த புலி வந்து அந்த கரடியை வந்து எழுப்பி கேட்குது, ஏ கரடி, நீ வந்து அந்த மனுஷனை தள்ளி விட்டுடு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டுறேன், எனக்கு கொஞ்சம் அவனை தள்ளி விட்டுரு அப்படின்ச்சான். ஆஹா, உன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் என்கிட்ட வந்து சேஃபாக இருக்கான், அதனால் நான் அவனை வந்து தள்ளிலாம் விட மாட்டேன் அப்படின்ச்சு. நான் வந்து என்னுடைய டியூட்டி தான் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அது வந்து தூங்கிடுச்சான். அந்த புலி வந்து அந்த மனுஷன்கிட்ட வந்து சொல்லிச்சான், ஏ மனுஷன், அந்த கரடியை வந்து நீ தள்ளி விட்டுடு, நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், நீ நான் வீட்டுக்கு போயிட்டோடனே நீ சேஃபாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கரடி அந்த மனுஷன் வந்து அந்த கரடியை தள்ளி விட்டுட்டானான். தள்ளி விட்டுட்ட உடனே அந்த கரடிக்கு எப்படியோ தெரிஞ்சு அவன் ஏறி வந்துடுச்சான் அந்த கரடி. அப்புறம் இந்த புலி வந்து அந்த கரடிக்கிட்ட சொல்லித்தான், நான் சொன்னல இந்த மனுஷங்களாம் எவ்வளோ தீமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆஹா, அவங்க என்னை என்ன தான் பண்ணாலும் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த கரடி. நான் எப்பயுமே என்னுடைய டியூட்டி தான் வந்து நான் பார்ப்பேன், மற்றவங்களை யாருமே நான் தீமையாக வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா. நம்மளுக்கு யாராவது கெட்டது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம மறுபடியும் கெட்டது பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் நம்ம நல்லது தான் பண்ணணும். ஜீசஸ் சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி பைபிளில் வந்து Do not repay evil with evil. அது வந்து 1 Peter 3:9 வந்து இருக்கு. Thank you. ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல் இவாஞ்சலின் ஃப்ரம் காஞ்சிபுரம் இல்லை, ரொம்ப அழகா, ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். அவங்க வந்து அழகான ஒரு கதையை சொன்னாங்க, ரியலி சொன்னாங்க. காட் பிளஸ், காட் பிளஸ். அப்புறம் இந்த வாரம் கூட நம்ம முதல்ல எஸ் பிரின்சி சொல்லிட்டு நெய்வேலியில் இருக்காங்க. அவங்க அழகாக ஒரு அதாவது ப்ரேயர் பற்றி சொல்ல போகிறாங்க. போன நிகழ்ச்சியில் கூட அழகாக 23 சங்கீதத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். இந்த நாளில் கூட நம்ம முதல்ல ஒரு ப்ரேயர் பற்றி சொல்ல போகிறாங்க. ஷால் வி ஹியர் தட்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் பிரின்சி ஃப்ரம் நெய்வேலி. நான் இப்போது செபத்தை பற்றி சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? செபம் என்பது நம்மை படைத்த மெய்யான தேவனிடத்தில் பேசுவது. நாம் தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் நிற்பதும் நிம்மலும் ஆக்காது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. வேதத்தில் யார் யாரெல்லாம் ஜெபித்தார்கள் என்று பார்ப்போமா? யோசுவா, ஆபிரகாம், எஸ்தர், அண்ணா, தானியே, இன்னும் பலர். அதில் யோசுவா போரிடும் போது சூரியன் அசையாமல் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தான், ஜெபம் கேட்கப்பட்டது. எஸ்தர் 3 நாள் தன் இன மக்களுக்காக ஜெபித்தார், ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேல் 3 வேளை சிங்க எபில் இருக்கும் போது ஜெபம் செய்தான், ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாள் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தான், பெற்று கொன்றாள். வேதத்தில் மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும், நீங்களும் கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க வந்து நம்ம முதல்ல ஒரு அழகான ஒரு சாங்க, தமிழ் சாங்க பாட போறாங்க. Do the sin of the poor child.
இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாங். ரொம்ப அழகான ஒரு பாடலை ஜெனிஃபரும் ஜெரினும் பாடினாங்க. காட் பிளஸ் தம், காட் பிளஸ் தம். நெக்ஸ்ட் யார் நம்ம வந்து வரப்போகிறோம்னா, ஜோயல் ஜஸ்டின் சொல்லிட்டு திருத்தணியில் இந்த வாரம் கூட அவன் வந்து ஒரு அழகான ஒரு பாடலை பாட போகிறாங்க. அது என்ன பாடல்னா, என் இருதயம் யாருக்கு தெரியும். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஜோயல் ஜஸ்டின் ரொம்ப அழகால் அவனே கீபோர்ட் போட்டுட்டு அந்த இந்த ஏஜ்லேயும் அழகாக பாடினாங்க. இட்ஸ் எ கிஃப்டட் சைல்டில் வண்டர்ஃபுல். காட் பிளஸ்ஸிங், காட் பிளஸ்ஸிங். இன்னைக்கு கூட நம்ம முதல்ல யார் வரப்போகிறாங்கன்னா, கிட்டித் மித்ரா. ஒவ்வொரு வாரம் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த வாரம் கூட நம்ம வந்திருக்கிறாங்க. அவங்க கூட வந்து யார் கூட இருக்கிறாங்கன்னா, ஆலிவர் சொல்லிட்டு அவங்க சின்ன லிட்டில் பிரதர் அவனு கூட வந்திருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க அதில். ஓ, ஷீ இஸ் கோயிங் டு டெல் அபவுட் ஆல் த புக்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஆமாம், புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லா புத்தகத்தையும் சொல்ல போகிறாங்க. ஷால் வி ஹியர் தட்? இட்ஸ் வண்டர்ஃபுல். கிட்டித் மித்ரா ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக மழையில் சொற்களை எவ்வளோ அழகாக அந்த புஸ்தகத்தில் சொன்னால, இட்ஸ் வண்டர்ஃபுல். காட் பிளஸ் சார். சரிம்மா, இன்றைக்கி நம்ம மதியில் கூட நம்ம மெர்சி ஜோய் சொல்லிட்டு சென்னையில் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கீர்த்தனை பாடல் அழகாக பாட போகிறாங்க. அது என்ன பாடல்னா, தேனினின் மயிலும் ஏசுவின் நாமம். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடியோடியை வருவாய் நிறம் துதி நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியில் உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரம் உண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கீர்த்தன பாடல பாட போறாங்க. பகதூர் வேகநாத சாஸ்திரி அவர்கள் எழுதின பாடல். ஷால் வி ஹியர் தட்?